மௌனராகம் மௌனராகம் இன்னைக்கான எபிசோட் நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து விஸ்வநாதன், அவர் வந்து பணம் வந்து மிச்ச பணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கான மொமெண்ட் போயிட்டு அதையும் சக்ஸஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி முரளிக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த குழப்பம் இருந்தது. முரளியும் பார்வதியும் சேர்ந்து இது சம்மந்தமாக மல்லிகா கிட்ட வந்து விசாரணை பண்ணுறாங்க. மல்லிகா தான் அந்த வந்து பயங்கர அழுத்தம் இல்லையா, அதனால் அவங்க எதையும் வந்து வாய் திறக்கிற மாதிரி தெரியல. இந்த சைடு நந்தினி கிட்ட மல்லிகா எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கான எபிசோடு ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நந்தினி மல்லிகா இவங்க பேசக்கூடிய சீக்வன்ஸ் வருது. நந்தினி கேட்குறாங்க, இதை மாதிரி போனீங்களா, ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னோடனே, ரிப்போர்ட் வாங்கலையே, அவர் தான் வாங்காமல் வந்துட்டாரு அப்படின்னோடனே, என்ன இது இப்படி சொல்கிறீங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி குரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னா, எனக்கு வந்து பக்கு பக்குன்னு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து சொன்னான்னா ஒரு பிரச்சனைக்கு முடிவு வருமே அப்படின்ட்டு இருந்தது. நீங்கள் ரிப்போர்ட் வந்து வாங்கி அது ஒரு தெளிவு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஈஸியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருமே அப்படின்னு பார்த்தேன். இப்போ என்ன வாங்கலை அப்படின்னு சொல்கிறீங்க, ரிப்போர்ட் வாங்க தானே போனீங்க அப்படின்னோடே, ஆமாம் ரிப்போர்ட் வாங்க தான் போனோம், ஆனால் வந்து இது வரைக்கும் நான் வந்து என்னோட குழந்தை நம்பிட்டுருக்கேன், ராகவோட ரிப்போர்ட் பொய்ன்னு நம்பிட்டுருக்கேன், திடீர்னு அந்த ரிப்போர்ட்டில் ராகவோட குழந்தை தான் வந்துருச்சுன்னா அதை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்காமல் வந்துட்டார். நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி அவருக்கு வந்து எடுத்து சொல்லி அழுத்தம் கொடுக்குற சக்தி தைரியமும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிகா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கு என்ன தான் தீர்வு, இது போய்கிட்டே இருக்கே, குடும்பத்தில் மாறி மாறி குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இவர் வந்தார், விஸ்வநாதன் வந்தார், காதம்பரியோட அப்பா வந்து தனியாக கூப்பிட்டு போய் குருவை பேசினார், பேசினதுக்கப்புறம் வந்து சொல்ல வந்தவன் மேட்ரு சொல்லலை, ஆனால் அந்த வீட்டை விட்டு அவங்க போகலையே, இந்த பிரச்சனை எப்போ தான் முடியும்னு தெரியலையே, ஒன்றுமே புரியலை. இதில் அவரும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவருக்கும் வந்து நிறையா டவுட் வந்துருச்சு. இந்த சைடு வந்து அத்தையும் வந்து நிறையா கேட்குறாங்க, அத்தையும் எப்படி சமாளிக்கிறேன்னு தெரில அப்படின்னு நந்தினி தான் பங்குக்கு புலம்பி தள்ளுறாங்க. அதுக்கடுத்து கட் பண்ணால் வந்து நம்ம பார்வதியும் கார்த்திகும் இது முரளியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ன நடக்குதுன்னே புரியல, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு குருவும் ராகவோட அம்மாவும் கூப்பிட்டாங்க, ஆனால் வந்து திடீர்னு விஸ்வநாதன் வந்தோடனே சொல்லலை. இந்த காதம்பரியும் காதம்பரியோட அம்மாவும் வந்து இவங்கள பார்த்து பயப்படுறாங்க, குருவையும் ராகவோட அம்மாவையும் பார்த்து பயப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த விஷயம் கார்த்திக்குக்கும் தெரியுது, கார்த்திக்கும் அமைதியாக இருக்கான், என்ன ஏதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்ருதி வர்றாங்க. ஸ்ருதி வந்து எங்கள் சக்தியை காணோம், மல்லிகாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டவுடனே வந்து அவங்களாம் மேலே இருப்பாங்க அப்படின்னோடனே, சரி ஓகே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா பெரியப்பா, அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க என்னை கூப்பிட்டு போகிறக்கு தான் வந்தாங்க, ஆனால் இப்போ என்னை கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வழக்கம் போல் உளறிடுது. உளறணுன்னே, என்னப்பாப்பா என்ன சொல்கிற, உன்னை கூப்பிட்டு போக வந்தாங்களா? ஆமாம், அவங்க என்னை கூப்பிட்டு போக தான் வந்திருக்காங்க, வந்ததுலேருந்தே அப்படி தான், அவங்க என்னை கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் கிராண்ட்பா வந்ததுக்கப்புறம் அது வந்து அவங்க கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டாங்க, இனிமேல் நான் என்னை யாரும் கூப்பிட்டு போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோன்னே, என்ன இது ஸ்ருதி, எதுக்கு இவங்க கூப்பிட்டு போனோம், என்ன நடக்குது, ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து முரளி வந்து யோசிக்கிறாரு, பார்வதியும் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த டயத்தில் மல்லிகா சக்தியை தேடிட்டு வர்றாங்க. சக்தி இங்கிட்டே தான் வந்தாள் அப்படின்னோடனே, மேலே மாடியில் தான் விளாண்டுட்டுருப்பா. சரி ஓகே, ஒரு விஷயம் இல்லை, கார்த்திக்லாம் இப்போ வந்து ரெக்கார்டிங் இதெல்லாம் ஒழுங்காக போகிற இல்லை, ஒழுங்காக இப்போலாம் பாட்டு பாடலை, அவன் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனை அப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரிலையே, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னோடனே, நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வந்தீங்களே, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீங்கள் போயிட்டு வரலாம் எங்களுக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் என்ன நடக்குது என்னன்னு புரியல, நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை எங்கே அவர் போயிட்டு வந்தாருன்னு தெரில, நான் வந்து வழியில் வெளியில் போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன், அவர் காரில் வரும்போது என்னை வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி மல்லிகா எல்லாத்தையும் முழு பூசுங்க தூக்கி சோத்தில் மரம்னு மறைக்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து ஸ்ருதி இதை மாதிரி சொன்னாலே அப்படின்னோடனே, அப்படியா, அது ஏதோ பயத்தில் அவள் சொல்லியிருப்பா, சக்தி எப்படி சொன்னால், சக்தி இது மாதிரி பயந்துட்டு சொன்னால் என்ன ஆறுதல் படுத்தணுமோ அதே தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ உனக்கு வந்து ஸ்ருதி சொல்கிற சம்மந்தமாக அதுவும் தெரியாது, கார்த்திக் ஏன் இப்படி மூட் அவுட்டில் இருக்கானும் தெரியாது, எதுவுமே உனக்கு தெரியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க, சரி ஓகேம்மா நீ கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. காதம்பரியும் காதம்பரியோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து குருவையும் ராகவோட அம்மாவையும் பார்த்து பயப்படுறாங்க. இவன் கார்த்திக் ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். கார்த்திக் வந்து அதனால் காதம்பரிக்கிட்ட அவங்கள வெளியே போக சொல்லாமல் இருக்கான். கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை தாண்டி வந்து அதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, மல்லிகாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு.
எல்லாம் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் மல்லிகாவும் நந்தினி அடிக்கடி குசு குசுன்னு பேசுகிறாங்க அப்படின்னோடனே, இவர் நந்தினி கூட அங்கே பேசின கான்வர்சேஷனை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இப்போ பார்வதி மற்றும் முரளி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இன்னும் உண்மை தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் அந்த குழப்பத்தில் என்னையா விஷயம், என்ன என்ன நடக்குது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடிய சீக்வன்ஸ் வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதம்பரி, ருக்மணி, அப்புறம் வந்து விஸ்வநாதன் இவங்களாம் உட்காந்துருக்காங்க. ருக்மணி வந்து அப்பா எங்கே சொல்லிடுவானோ நான் சொல்லி பயந்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டீங்களே கிளம்பிடுவான்ல இதுக்கப்புறம், அப்புறம் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை நான் முழு பணமும் கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. என்ன காதுடி அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ருக்மணி வந்து அப்படி பதறுவாங்க. அப்படியே காதம்பரியும் அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. என்ன இது, இவனுக்கு ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு நம்ம ருக்மணி வழக்கம் போல் பாட்டத்திலே பேசுகிறப்ப ஃபோன் வரும், விஸ்வநாதன் எடுப்பார், அப்படியே தட்ஸ் இட், ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் வந்திருக்கேன் ஓகே அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷமாக விஸ்வநாதன் பேசுவார். ஃபோன் பண்ண பேசி முடிச்சுட்டு பணம் கிடச்சிருச்சு காதம்பரி, கவலைப்பட தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு காலையில் அவருக்கு இங்கே வீட்டுக்கு வந்தே கொடுக்குறேன்ட்டார், அவன் மூஞ்சில் விட்டறிஞ்சு வெளியே அனுப்பிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஸ்வநாதன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து சொல்கிறாரு. எல்லோரும் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. காதம்பரி சொல்கிறாங்க, இதை மாதிரி நீங்கள் கரெக்டான டயத்தில் வரலேன்னா அவ்வளோதான், நான் எனக்கு உயிரே போயிடுச்சு, எங்கே சொல்லிடுவானோ அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் விட்டு போயிடுவேன் காதம்பரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதெல்லாம் படுத்துறாரு. ஸோ இதுதான் இன்றைக்கான சீக்வன்ஸ் நகர்வு. பார்ப்போம் அடுத்து பணம் வந்து கரெக்டாக வந்துடுதா விஸ்வநாதனுக்கு, இல்லை அதில் ஏதாவது சிக்கல் வருதா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம், நன்றி.